रंगनायकी என்னங்க திருட மாதிரி இருக்க ஏதாவது பிரமையா இருக்கும் பேசாம பாடுங்க பிரமையா இருக்கும் ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி ஐயோ குதிச்சிட்டான் அவனேடா திருட திருட ஐயோ பெரியவனே திருட எழுந்துடா திருடடா தூங்காதீங்க நான் வரேன் பார் வரேன் பிரமையில ரங்கநாயகி கேட்டா ஓடா அந்த ரூமுக்குள்ள அங்கடா அங்கடா பங்க இருங்க பாருங்க அத பாத்து மெதுவா பாருங்க பாருங்க தைரியமா கேளுங்க அங்கடா கேளுங்கல தடுத்தடா பாத்ரா கையில கட்டி வச்சிருக்க போறான் ஏய் இருடா லைட்ட போட்டுடா லைட்ட போடுடா இருட்டல இப்படி தெரி லைட்ட போடுங்க நான் சொன்ன காலையில லைட்ட போடு அம்மா சொன்ன லைட்ட போடுங்க வராதீங்க ஒருகிடுவேன் டேய் அண்ணா பாத்து கட்டி வச்சிருக்கா வாடா திருடவா வந்திருக்கேன் இரு இரு கட்டி கட்டனி ஒண்ணே இருடா நான் பாத்துக்கறேன் ஏண்டா இவ்வளவு பேர் இருக்கிற வீட்ல என்ன தைரியம் தான் திருட வருவே அதானே முதல்ல ரெண்டு கால் அப்புறம் பெரிய உருவம் ஏன் கண்ணால பார்த்தேன் இவ பிரமேன்னு சொல்லிட்டாளே ஒண்ணே நான் அடிக்க இல்ல நீ இது ஐயோ என்னடா இது ரத்தம் தம்பி கிழிச்சிருச்சா பார்த்து வர வேண்டாம் ரங்கநாயகி ஏதா மருந்து இருந்தா கொண்டாயே அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க பழகி போச்சுங்க திருடு சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப ரிஸ்க்குங்க ஐயோ விற்குதே தண்ணி கொண்டு வா நீ சாதாரண விற்கல் இல்லைங்க பசி விற்கலுங்க சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க மனுஷன் எதுக்குங்க திருடுறான் எல்லாம் இதுக்குதான் இவ்வளவு பெரிய வயிறை வச்சுட்டு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிறிய நம்ப சொல்றியா இது தொப்பை இல்லைங்க கேஸ் ட்ரபிள் உனக்கு இருக்காது ஏய் என்னைய பார்த்துட்டு இருக்க சாப்பிடுறா ஏய் சாப்பிடுறா கையை கையை வச்சுடுறா மெதுவா மெதுவா சைவமா எங்க உங்க தூக்கத்துல அங்க எடுத்துட்டேன் நீங்க போய் படுங்க நான் இந்த ஓரமா உட்காந்துக்கிறேன் காலைல எங்க கூப்பிடுறீங்களோ அங்க வரேன் எங்க கூப்பிடுவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிடுவோம் அப்பா பாரு உனக்கு 3 வேளை சோறு இருக்கிறதுக்கு இடம் உறவுன்னு சொல்லிக்கிறது நாங்கெல்லாம் 500 ரூபா சம்பளம் திருடுவியா மாட்டையா திருட மாட்டேயா ஐயா உண்ட வீட்டுக்கு என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டேயா என்ன சூர்யா தண்ணி சுடாயிடுச்சா சீக்கிரம் இது என்ன புது பழக்கம் பால்ல தண்ணி கலக்கிறது இது என்ன புது பழக்கம் பால்ல தண்ணி கலக்காம குடுக்குறது ஏய் இங்க அப்படிதான் ஒரு நிமிஷம் இல்லைங்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் நானும் காலைல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆம்பளை பசங்க நீங்க வாசல்ல வச்சு கோலம் போடுறீங்க வீட்டு வேலையெல்லாம் செய்றீங்க சுடுதண்ணி வைக்கிறீங்க சாம்பிராணி போடுறீங்க என்ன இதெல்லாம் கேட்கிறோம்ல வீடு இருக்கு மாடு இருக்கு கடை இருக்கு எல்லாம் இருக்கு ஏன் இந்த வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு ஒரு மர்மம் வரல அம்மாவும் பேர் என்ன தமிழ் தமிழ் இல்ல இத கேக்கதான் ஓட்டு பிரிச்சு உள்ள குதிச்சியா பதில் சொல்லிட்டு போங்க எங்க அண்ணன் இன்னும் வயசுக்கு வரல